பவானீஸ்வர திருக்கோவில் திறத்தேர் விழா மண்ணின் மைந்தர்கள் என அழைக்கப்படும் தோடரின பழங்குடியின மக்கள் கலாச்சார உடை அணிந்து பாரம்பரிய நடனம் ஆடியது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக கண்டுகளிப்பு. உதகை பெர்னில் பகுதியில் அமைந்துள்ள பவானீஸ்வர திருக்கோவிலின் 112 ஆம் ஆண்டு ஆருத்ரா தரிசன மகோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு திருத்தேர் விழா இன்று நடைபெற்றது. உதகை அருகே உள்ள பெர்னில் பகுதியில் ஸ்ரீ பவானீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவில் சிவன் கோவில்கள் நடைபெறுவது போல் நடராஜ பெருமானின் ஆருத்ரா தரிசன விழா இந்த கோவிலில் கடந்த 1910 ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. இந்த பவானீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் நடக்கும் ஆருத்ரா தரிசன விழா புகழ்பெற்றதாகும். இந்த ஆண்டுக்கான 112வது ஆருத்ரா மகோற்சவ விழா துவங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆருத்ரா தரிசன திருத்தேர் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பவானீஸ்வரர் கோவிலில் இருந்த திருத்தேரை மாவட்ட ஆட்சித் தலைவர் மு அருணா வடம்பிடித்து துவக்கி வைத்தார். திருத்தேருக்கு முன்பு நீலகிரி மாவட்ட பழங்குடியின மக்களான தொடரின மக்கள் தங்கள் பாரம்பரிய நடனமாடி தேரை இழுத்து வந்தனர். தேர் ஊர்வலம் உதகை மத்திய பேருந்து நிலையம், மெயின் பஜார், மாரியம்மன் கோவில், கமர்ஷியல் சாலை, வேணுகோபால் சுவாமி கோவில், சுப்பிரமணிய சுவாமி கோவில், லோயர் பஜார் மீண்டும் மத்திய பஸ் நிலையம் வழியாக பவானீஸ்வரர் கோவிலை சென்றடையும். உதகை மாரியம்மன் கோவில் பகுதியில் மண்ணின் மைந்தர்கள் என அழைக்கப்படும் தோடர் இன மக்கள் தங்களது கலாச்சார உடை அணிந்து பாரம்பரிய நடனம் ஆடியது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். இந்த தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். Hey!